போன வாரம் வேறு செய்தி பார்த்தோம். இந்த யோவான் 9வது அதிகாரம் முடிஞ்சு 10வது அதிகாரம், இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடியது. இதில் இன்பெட்வீன் அதிகார பிரிவு வந்தது ஒரு தவறான இடத்துல வந்திருக்கு. ஆனால் இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7வது அதிகாரத்தில் தொடங்கி 10வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் ஒரே பகுதி, ஒரு 2 நாளில் நடந்தது. அந்த அதிகாரம் 21வது வசனத்துக்கு அப்புறம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது என்னென்னா, தேவாலயத்திற்கு முன்பாக உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு குருடனை, பிறவி குருடனை ஆண்டவர் குணப்படுத்தினதுக்கு பின்பாக அவனை கூப்பிட்டு விசாரித்து அவனை வந்து தேவாலயத்தை விட்டு வெளியே போடான்னு துரத்தி இவரையும் வந்து அவங்க இது பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிற காரியம். நீங்கள் இந்த இது மறந்துடக்கூடாது. ஏன்னா முதல்ல வந்து யோவான் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த ஆசரிப்பு கூடார பண்டிகை என்று சொல்லக்கூடிய கூடார பண்டிகைக்கு வந்த ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் தான் அந்த ஜீவ தண்ணீர், என்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்ன அவர் அதற்கு பின்பாக என்ன சொல்கிறாரு, நான் தான் அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி கொடுக்குறாரு. அதற்கு பின்பாக தான் ஒரு உபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு சகோதரியை கொண்டு வர்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன்னு சொல்லி சொல்லி முடித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் அவரை கல்லறிய வேண்டும் என்று பார்க்கும்போது ஆண்டவர் தேவாலயத்தை விட்டு வெளியே வரும்போது வெளியில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரனை, பிறவி குருடனை குணப்படுத்திட்டு பேசக்கூடிய ஒரு காரியம். சரியா, இப்போ தான் நம்ம அந்த அதில் உள்ள சம்பவங்களை தான் பார்க்குறோம். ஏன்னா இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. சரியா, முதல்ல யோவான் 10வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களை நம்ம வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று நம்ம இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். வாசிப்போமா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்கு வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்துக்கு அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த ஓமே இயேசு அவர்களுடைய சொன்னார், அவர்களோ அவர் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை. ஆமேன். உட்காருங்கள். இது தமிழில் ஓமைன்னு சொல்லி போட்டிருக்காங்க 6வது வசனம். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன், இல்லை பிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆண்டவர் வந்து ஒரு அருமையான ஒரு படத்தை காட்டி அதன் மூலமாக ஒரு செய்தி சொல்கிறார். ஓமைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பரலோக ராஜ்யம் என்பது அப்படின்னு தொடங்கக்கூடியதான் ஓமானங்கள் இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு நல்ல மேய்ப்பனும் ஒரு கள்ள மேய்ப்பனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை சொல்கிறார். நம்ம யோவான் 6வது அதிகாரத்தில் பார்த்தோம் கள்ள சீசன்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கள்ள மேய்ப்பன் எப்படி இருப்பான், கள்ள மேய்ப்பனுக்கும் நல்ல மேய்ப்பனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத காட்டி கொடுக்குறாரு. இங்கே யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, பரிசேயர்கள். மறந்துடக்கூடாது. ஏன்னா பரிசேயர்கள் யார் என்பதை நம்ம மறந்துட்டோம்னா இந்த செய்தியை நம்ம முழுமையாக அறிந்து கொள்ள முடியாதபடி போயிடும். ஏன்னா அவர் சொல்லும்போது ஏன் இதை சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனம் என்ன, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதாவது இந்த மேய்ப்பன் என்பது சொல்லி பார்த்தீங்கனாலே இது நிறைய காரியங்களில் நம்ம வந்து இந்த மேய்ப்பனை குறித்து பார்க்க முடியும். ஆண்டவரே தன்னை மேய்ப்பன் என்று சொல்கிறார். ஆபிரகாம் ஒரு மேய்ப்பன், அவனுடைய பிள்ளை என்ன, அவனும் ஒரு மேய்ப்பன், அவனோட பேரன் அவனும் மேய்ப்பன், மோசே அவனும் ஒரு மேய்ப்பன், தாவீது அவனும் ஒரு மேய்ப்பன். ஏன்னா முந்தது வந்த சந்ததி எல்லாமே மேய்ப்பன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தன்னையும் ஒரு மேய்ப்பனாக காட்டுகிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறார், இஸ்ரவேல் தேச மக்களை வழி நடத்துவதற்கு அவர் முதலாவதாக அவர் மக்களை தெரிந்தெடுத்து அவர்களை தலைவர்களாக வைத்து அவர்கள் மூலமாக வழி நடத்துகிறார். ஒரு வழி நடத்தக்கூடியவர் இந்த நாட்களில் நீங்கள் கம்பேர் பண்ணணும், நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணுன்னா போதகர்கள் அவங்க தான் மேய்ப்பர்கள். ஏன்னா மேய்ப்பர் அதாவது மக்களை தேவனுடைய
காரியங்களுக்காக தேவன் நியமித்ததன்படி வழி நடத்தக்கூடிய. முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணாரு? தீர்க்கதரிசிகள் மூலமா வழி நடத்தினாரு, நியாயாதிபதிகள் மூலமா நடியில் வழி நடத்தினாரு. அதற்கு பின்பாக மக்கள் என்ன சொன்னாங்க? இல்லை இல்லை, எங்களுக்கும் வந்து அரசன் வேணும்னு சொன்னதும் அரசன் மூலமா ஆண்டவர் வழி நடத்தினாரு. ஆனா என்ன பிரச்சனை நடந்ததுங்கிறத நம்ம சரித்திர பிரகாரமா பார்த்தோம்னா, இன்றைக்கு இங்க ஆண்டவர் அவர்கள்ட்ட என்ன சொல்றாரு, நம்ம இந்த வாழ்க்கையில எதை நம்ம கடைபிடிக்க முடியுங்கிறத புரிஞ்சிடும். நீங்க சங்கீதத்தை திருப்பி கொள்ளுங்க, சங்கீதம் 77:20. சங்கீதம் 77:20 கடைசி வசனம், சங்கீதம் 79 கடைசி வசனம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் வந்து தான் மெய்ப்பன் சொல்றாரு, ஆனா இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு? மோசே என்பவர்களின் கையால், அதாவது ஆண்டவர் வந்து எப்படி வந்து தலைவர்களை தெரிந்தெடுத்து வழி நடத்தினார், முதலாவது யாரு? மோசேயும் ஆரோன் மூலமா தான் தலைவர் வழி நடத்தினார். அவங்களை வழி நடத்துறதுக்கு என்னவா பண்ணாரு? அவர்களை தலைவர்களா வைத்து, அவர்களை மேய்ப்பர்களா வைத்து ஜனங்களை வழி நடத்தினதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து 79 கடைசி வசன வாசி, 79:13. அப்பொழுது உம்முடைய ஜனங்கள், உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் நாங்கள், அதாவது என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் மேய்ப்பன், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் தான் நம்ம அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறார். அடுத்து 80:1, சங்கீதம் 80:1 வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும் பிரகாசியம். என்னன்னா மந்தையை போல நடத்துகிறவர். சங்கீதம் 95 முதலாவது வசனம் விட்டுருங்க, 7 வசனம் வாசிங்க. நீங்க வீட்டுல இந்த கோணத்துல எடுத்து பாருங்க. நல்லா கவனிங்க, அவர் ஆண்டவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும். என்ன, ஆண்டவர் வந்து பிரதான மேய்ப்பன், அவர் என்ன பண்றாரு, வேறு தலைவர்களை மேய்ப்பர்களாக வைத்து மக்களை தேவனுடைய கிருபையின் மூலமாய் தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி கொடுத்து வழி நடத்துவதற்காக அவர் மனிதர்களை தெரிந்து அவர்களை தன்னுடைய மந்தைகளுக்கு தலைவனாக வைக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும். அதாவது ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அவருடைய மந்தையா வச்சிருக்கிறாரு. இந்த மந்தைய வழி நடத்துவதற்கு அவர் மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தலைவர்களாக மேய்ப்பர்களாக வைத்து என்னுடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்கு நீங்க மக்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி தலைவர்களாக வைக்கிறார். அதனாலதான் இஸ்ரவேலை தெரிஞ்சு கொண்டு அவர்களை வழி நடத்தும் போது மோசையும் ஆரோனையும் கொண்டு வழி நடத்தினார். அதற்கு பின்பாக மற்ற தலைவர்களை கொண்டு வழி நடத்துகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு மனிதர்களை ஒரு தலைவனாக வைத்து, ஒரு மேய்ப்பனாக வைத்து தன்னுடைய மந்தையை வழி நடத்துகிறவராக தேவன் வழி நடத்துகிறார். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பரிசேயர்களும் சரி, இவர்களையும் சரி, ஆண்டவர் என்ன வழி நடத்தினாரு, தன்னுடைய ஜனங்களாக தன்னுடைய மேய்ச்சல்ல வழி நடத்துவதற்கு, தன்னுடைய காரியங்களில் வழி நடத்துவதற்கு அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஜனங்களை வழி நடத்துவதற்கு அவர் என்ன பண்ணாரு, தலைவர்களை தேர்ந்தெடுத்து தலைவர்கள் மூலமா வழி நடத்தினார். இப்போ அப்படி நடத்தின ஆண்டவர் என்ன பிரச்சனை வந்தது இஸ்ரவேல் தேச மக்கள்கிட்ட, என்னன்னா மக்கள் வழிதவறி போனாங்க. வழிதவறி போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:5-8 உள்ள வசனங்கள் வாசிங்க. எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:5-8. நல்ல கவனிங்க, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நல்ல என்னை எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும், தேசங்களும் தேசமும் ஒருவனும் கடவாமலும் வனாந்திரத்தில் நடத்துமாய் கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி என்கிட்ட அப்படி என்னப்பா அநியாயத்தை கண்டீங்க,
நான் உங்களை இப்படி அபாந்திர வழிகள்லையும் இவ்வளவு கஷ்டத்துலையும் உங்களை வழி நடத்தி நான் இவ்வளவு தூரம் கொண்டு வர்றேன், நான் உங்களை வழி நடத்தினேன், அப்படி என்னையே விட்டு போற அளவுக்கு நீங்க என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சிங்க? நான் என்ன உங்களுக்கு செய்யல? நீங்க பாட்டு பாடணும் இல்லையா, மறவாமல் நன்றி சொல்வேன் ஐயா, நன்றி நன்றி. ஆனா என்கிட்ட என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சிங்க என்னைய விட்டு வேற இடத்துக்கு போறதுக்கு? பாடுத்து வாசிங்க. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அப்படி அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது எப்படி தீட்டுப்படுத்துறாங்க? தீட்டுப்படுத்தி அருவறுப்பாக்கினீர்கள். எங்க கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் எங்க பிரச்சனை வந்தது பாத்தீங்களா? வேதத்தை போதிக்கிறவன் போதிக்கிறான், ஆனா ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளல. நல்ல கவனிங்க, ஆண்டவர் வந்து ஜனங்கள் இவ்வளவு தூரம் வழி நடத்தி வரும்போது அவர் ஜனங்கள் வந்து தேவனை அறிந்து கொண்டு தேவனை பின்பற்றி வராமல் பாகால்களை பின்பற்றக்கூடிய காலம். எரேமியா தீர்க்கதரிசி எப்ப சொல்றாரு, இவர்கள் சிறைப்பட்டு போகும்போது. எப்படி வடக்கு தேசமாகிய இஸ்ரவேல் தேசம் வந்து பிடிபட்டு போனது ஆசிரியர்களால, ஒரு 100 வருஷத்துக்கு மேலாக ஆண்டவர் தன்னுடைய தீர்க்க தரிசிகளை அனுப்பி நீ மனந்திரும்பு மனந்திரும்புன்னு சொல்றாரு. ஆனா இவர்கள் மனந்திரும்பல. காரணம் என்ன? வேறு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க, தேவன் உங்களை ஒண்ணு செய்ய மாட்டாரு, சமாதானம் சமாதானம் சொல்லி போய் தீர்க்க தரிசனம் சொல்லி மக்களை வழி நடத்தி மக்களை பாவத்துக்குள்ளாக தள்ளி ஆண்டவருக்கு எதிராக மக்களை மாத்திட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்கு எதிராக நீங்க குற்றம் புரிஞ்சது காரணம் என்ன? ஆசாரியன் வந்து அவன் வந்து எங்க தேவன் எங்கன்னு கேட்கிறான், வேதத்தை போதிக்கிறவன் என்ன செய்யறான், என்னை அறியவில்லை. எப்படி? இப்போ ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபஸருக்கும் பாஸ்டருக்கும் என்ன வித்தியாசம்? ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் ஹிஸ்டரி படித்தா ஹிஸ்டரி சொல்லி கொடுக்க முடியும், ஒரு போதகர் வேதம் படித்தா வேதம் சொல்லி கொடுக்க முடியும், ஆண்டவர் அறியாமல் சொல்லி கொடுக்க முடியும். ஹலோ, எப்படி? பைபிளை வாசித்து பைபிளை பிரசங்கம் பண்ண முடியும், ஆண்டவரை தெரியாமல். கெமிஸ்ட்ரியில் படிக்கிறீங்க, நான் கெமிஸ்ட்ரி நல்லா உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆசிடும் ஒரு ஆல்கஹாலையும் ஒரு இதை ஒரு இதில் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு அமிலமாக மாறும்னு சொல்லி வரக்கூடியதை வந்து ஒரு அமிலம் எப்படி வரும், ஒரு ஆல்கலைனையும் ஒரு இதையும் எடுத்து போடும்போது அது வந்து ஒரு அமிலமாக மாறும்னு சொல்கிறது நாங்கள் செஞ்சோம் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா ஆண்டவரை குறித்து போதிக்கிறவங்க ஆண்டவரை அறியாமல் சொல்கிறது. இப்போ எப்படின்னா இப்போ உங்கள் வீட்டுக்காரனையோ உங்கள் வீட்டுக்காரியோ நான் அறியாமல் அவங்கள பற்றி சொல்கிற மாதிரி, கூட இருந்து வாழ்ந்தா தானே தெரியும். யோசிச்சு பாருங்களேன், இப்போ அவங்க அந்த மனுஷன் அது மோசம், இந்த மனுஷன் அவன் மோசம்னு சொல்லி நான் சொல்லலாம், ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் இப்போ நமக்குள்ள ஒரு உறவு இருந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து வாழ்ந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் அறிந்திருந்தோம்னா அவங்கள பற்றி சரியாக சொல்ல முடியும். இது ஆளைய தெரியாமல் போதிக்கிறது. போதிக்கிறவங்க என்ன பண்றாங்க வாசிங்க, அதை மறுபடியும் வாசிங்க சார். போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்க தரிசி யாரை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்றானா? பாகால கொண்டு. இந்த நாட்கள் இதுக்கு ரொம்ப பொருந்தும். நான் சொல்றேன், இந்த நாட்கள் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் பண்றதுக்காக என்னென்னலாம் பண்றாங்க. சமீபத்தில் ஒருத்தர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். எப்படி? ஃபோன் நம்பர் சொல்றாரு, வண்டி நம்பர் சொல்றாரு. ஆனா கடைசியில் எப்படி தெரியுமா மாட்டினாரு? அவர் வந்து ஒரு உறவுக்காரர் மட்டும் உறவை தப்பா சொல்றார். எப்படி? எல்லாம் அவங்களோட ஃபேஸ்புக்கு. ஆமா, அந்த சிஸ்டர் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இவர் ஆள் பேர் கரெக்டாக சொல்கிறாரு, ஆனால் இவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, என்னுடைய மாமாவை வந்து என்னுடைய சித்தப்பாவை வந்து மாமனார் சொல்லிட்டாரு. நான் இந்த தப்பு எங்கே பண்ணினேன்? ஃபேஸ்புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க காரில் நிற்கிறாங்க, காருக்கு முன்னாடி நிற்கிற ஃபோட்டோ பார்த்து கார் நம்பர் சொல்லியிருக்காரு, அதில் ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க, ஃபோன் நம்பர் சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க முதல்ல எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க, ஐயோ பயங்கரமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, ஃபோன் நம்பர் கூப்பிடுறாரு, ஆளை கூப்பிடுறாரு, உங்கள் ஃபோன் நம்பர் சொல், என் கீழே அசிஸ்டன்ட் பின்னாடி உட்காந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து பார்த்து சொல்கிறான், இவர் சொல்கிறாரு. உடனே இவன் என்ன நினைக்கிறான், ஐயோ பயங்கரமான தீர்க்க தரிசிரா, பகலை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். இன்றைக்கு அதே தான் நடக்குது.
உங்கள் அக்கௌண்ட்டில் கணம் எப்படி வரும்? இப்படி தான் வரும். இதெல்லாம் யார் பாகால கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். ஏன்னா ஆண்டவருக்கு அவனுக்கு உறவு இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது பிரதிபலிக்கிறது இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் தேவனை விட்டு விட்டு வேறு பக்கமாக திரும்பினது காரணம் என்னென்னா, போதிக்கக்கூடிய ஆசாரியன், வழிநடத்தக்கூடிய மெய்ப்பெண், தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி, மூணு பேரும் தவறி போயிட்டாங்க. தலைவர்கள் தவறுனா ஜனங்கள் தவறி போகும். இதுதான் நடந்துச்சு. அதனால என்ன ஆச்சு? இவர்கள் எல்லோருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரை விட்டு மக்கள் தூரம் போகக்கூடியதாக, ஆண்டவரை விட்டு மக்கள் வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியதாக மக்கள் போனது காரணம் என்ன? ஆசாரியர்கள், வழி நடத்துகிற மேய்ப்பர்கள், தீர்க்க தரிசனம் சொல்ற தீர்க்க தரிசிகள். இதெல்லாம் ஆண்டவர் எதற்கு வைத்திருந்தாரு? மக்களை தேவன் பக்கமாக திருப்பி வழி நடத்துவதற்காக வைத்திருந்தாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவனை அறியாமலும் தேவனோடு உறவு இல்லாமலும் வழி நடத்தினதுனால மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இவர்கள் இந்த மாதிரி கள்ள மேய்ப்பர்களாக இருந்ததுனால தான் அவங்க ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்க. நீங்கள் அதே எரேமியா 10:21 வாசிங்க. எரேமியாவில் இருக்க இன்னும் கொஞ்சம் வசனம் வாசிச்சிருவோம். எரேமியா 10:21. மேய்ப்பருக்கு என்ன குணம் வந்துருச்சா? மனுஷன் இல்ல, மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். யார தேடல? கர்த்தரை தேடல. நீ யோசிச்சு பாருங்களேன், கர்த்தரை பிரசங்கித்து கர்த்தருக்காக வழி நடத்தக்கூடிய, கர்த்தருடைய காரியங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய மேய்ப்பன் கர்த்தரை தேடலன்னா அவன் மிருகமா தான் போவான். என்ன சில நேரங்களில் தெரியறது இல்லை. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன தெரியுமா, நிறைய பேர் ஓனாய் இருக்கிறான், ஆனால் ஆடு வேஷம் போட்டு வந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இப்போ மழை பெய்ய விடுறார். நிறைய சபைகளில் வந்து வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் வெளியே வர காரணம் என்ன தெரியுமா? மேக்கப் போட்டு போய் நிற்கலாம், மழை பெஞ்சா அழிஞ்சு போயிருது இல்லை. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் எக்ஸ்போஸ் ஆகிற காரணம் அதுதான். பரிசுத்த ஆவியானவர் மழையை பெய்ய பெய்ய போட்ட மேக்கப் போய்கிட்டே இருக்குது, மிருக குணம் வெளியே வர ஆரம்பிச்சிருது, ஓனாய் மாதிரி இருக்கிறாங்கிற தெரிஞ்சிருது. ஏன்னா நீங்க தெளிவா அதுல பாத்துக்கிட்டே இருக்கலாம். அதுல 12 வாசிங்க. நீங்க எரேமியால 2:5, 8, 10, 12 நிறைய இருக்கு. 12:10 வாசிங்க. அநேக மேய்ப்பர்கள் என்ன பண்றானுங்க? திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக வச்ச மேய்ப்பன் என்ன பண்றான்? திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து பிரியமான பங்கு வனாந்திரமாக்குறது. நான் சொல்றத நீ கேளு. எப்படி? சர்வாதிகாரம் தான். நான் சொல்றத நீ கேட்கணும். வேற சர்ச்சை பிரசங்கம் கேட்க கூடாது, வேற போத வருதோ போக கூடாது, வேற பீகூட்டத்து போக கூடாது. நான் தான் உனக்கு ஆண்டவர் இல்ல. நிறைய பேர் இன்னைக்கு என்ன கண்ட்ரோல், அங்க போக கூடாது, இங்கே போகக்கூடாது, எதுனாலும் சரி, என் பாஸ்டர் கேட்டு தான் போகணும், பாஸ்டர் கேட்காம வேற மீட்டிங் போனேன்னு அவ்வளோதான் உன்னை சர்ச்சை விட்டு தூக்கி வச்சிருவேன், பாயம் மிரட்டிடுவோம். ஏன்னா என்ன, ஏன் ஏன் பங்கு கேட்டால் அதுக்கும் வசனம் வச்சுருக்காங்கல்ல, உங்கள் ஆத்துமாவுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு டைலாக் வர சொல்லலாம்ல. தசம பாகம் நீ இங்கே தான் கொடுக்கணும், நீ எங்கே வேணாலும் சர்ச்சைக்குவா வராமல் போ, தசம பாகத்தை கொடுத்துரு. இப்படி ஒரு குரூப் வேறு இருக்காங்கல்ல நிறைய. நீங்க பாருங்க, மேய்ப்பர்கள் வந்து பாருங்க, அந்த நாட்கள்ல நடந்ததுக்கு இந்த நாட்கள் நடக்க பெருசா வித்தியாசம் தெரியாது. 50 எரேமியா 50:6 வசனம் வாசிங்க. எரேமியா 50:6 வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50 அவங்க எப்படி அவர்களை தவறான பாதையில வழி நடத்துறாங்கன்னு பாருங்க. என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள் என்ன பண்றான்? காணாமல் போய், ஏற்கனவே காணாம போனங்க, தேடி கண்டுபிடிச்ச ஆண்டவற்றை சேர்க்கிறதுக்கு பதிலா அவர்களை என்ன பண்றாங்களா? சிதற பண்ணி மலையில திருத்த அலைய, ஆடு ஒண்ணும் இல்லாம மலையில, பர்வதத்துல பர்வதன மலைகள், மலை பக்கமா ஒண்ணும் இல்லாத பகுதியில் நடத்தக்கூடியவர்கள் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போனாங்க, தங்கள் தொழுவத்தையே மறந்துட்டாங்க. வனாந்தர பாதையில் இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு போ, இங்க வா, அங்க இருந்து பார்க்கலாம்.
வாங்க இந்த இதுக்கு போகலாம், அங்கே போகலாம், எருசலேமுக்கு போகலாம், இப்படி போகலாம், இப்படித்தான் சொல்கிறாங்களே ஒழிய, நீ உன் வீட்டறையில் முழங்கால் போட்டு நீ ஆண்டவரோட ஒப்பிட்டு இரு, நீ ஆண்டவரோட ஒப்புரவா இருன்னு சொல்ல தவறிவிட்ட காலம். ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்களுக்கு நடந்தது இது சிறைப்பட்டு போகிறதுக்கு முன்பாக. சிறைப்பட்ட போது என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22:25-30 உள்ள வசனங்கள். எசேக்கியேல் 22, அதாவது இஸ்ரவேல் தேச மக்களுக்கு நீ சிறைப்பட்டு போக போறன்னு சொல்லி எரேமியா காலத்தில் சொல்றாரு. எரேமியா காலத்திலே பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. பிடிக்கப்பட்டு போன மக்கள் எங்க அங்கு வந்து பாபிலோன்ல சிறைப்பட்டு இருக்கும்போது, பாபிலோனியர்களுடைய சிறைப்பிடிப்புல இருக்கும்போது அங்கு அவர்களோடு இருக்கிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அங்கு உள்ள மக்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதில் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். நல்ல கவனிங்க, கர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவ்வுகிறது போல ஆத்மாவை எப்படி பச்சிக்கிறாங்களா, சிங்கம் எப்படி விரைய பச்சிக்குமோ அது போல பச்சிக்கிறார்களாம். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஃபேமிலி வந்து மீட் பண்ணாங்க. அவங்க கேட்டாங்க, பாஸ்டர் ஏன் இந்த பாஸ்டருங்க பூரா இந்தியாவில் இருக்கிறாங்க ஆனால் பூரா எல்லாருமே பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி போட்டி போட்டு காசு வாங்குறாங்க, ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க. ஊழியத்துக்கு வந்தாங்க, வண்ணும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தாங்க. நேற்று மாலையில் கூட ஒருத்தவங்களை பேசும்போது சொன்னாங்க, எனக்கு நல்லா தெரியும் அந்த ஊழியக்காரர் ஸ்கூட்டரில் வீடு வீடாக வந்து நடத்தினாரு, ஒரு கூரை வச்சுருந்தார், இப்போ அவரை பார்க்கறதுக்கு காசு கொடுத்தா அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியிருக்கு, ஏன் இப்படி கெட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறாங்க பாருங்கள். நீ ஆரம்பிக்கும் போது யாருமே அப்படி ஆரம்பிக்கிறது இல்லை, தயவுசெய்து நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கி கொள்கிறாங்க. எப்படி இவனுங்களே சொல்லி உனக்கு சாபம் உண்டு, பரம்பரை சாபம் உண்டு, இது உண்டு அது உண்டு, கட்டு எடுக்கிறேன், இது எடுக்கிறேன், தகடு எடுக்கிறேன், இப்படின்னு சொல்லி சொல்லி என்ன கொஞ்சம் பேரை இவர்களே விதவைகளாக கொலை செய்கிறவர்களாக மாறி விடுகிறார்கள். யாருக்கு அநியாயம் செய்யறாங்க, வேதத்துக்கே அநியாயம் செய்யக்கூடிய யார் இவங்க, யாருக்கு எதற்காக நியமிக்கப்பட்டாங்க, ஆசாரியர்கள் வேதத்தை போதிப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள், ஆனா இப்ப என்ன பண்றாங்க, வேதத்துக்கு எதிராக அநியாயம் செய்கிறார்கள். பரிசுத்த குலைச்சல் ஆக்குறாங்க, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் பண்றதில்லை. எப்படி எல்லாம் ஓகே, காணிக்க கொடுத்தா போதும். எப்படி காணிக்க கொடுத்தா போதும், நீ பரிசுத்தமா இருக்கிறத பத்தி எல்லாம் கவலை இல்லை, எனக்கு ஏன் கல்லால நீ காசு கட்டினா போதும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய குடும்ப பிரச்சனைகள்னு சொல்லி வரக்கூடியதில் நீங்க பார்த்தீங்கன்னா தவறு பண்றவனை கூப்பிட்டு நீ பாவம் பண்றன்னு சொல்றதே இல்லை. ஏன்னா அவன் பார்க்கும்போது பாஸ்டர் எப்படி பார்க்குறாரு, அவர் 5000, அவர் 10000, தலையை பார்க்கும்போது இவ்வளோ தானே பார்க்குறாரு, அவர் $400 தைத்து கொடுக்குறாரு, இவர் $300 கொடுக்குறாரு, இவர் $500, அப்புறம் பார்க்கும்போது தலையில் வந்து 300-500, ஓகே இவர் கோபப்படுறக்கூடாது, அவர் கோபப்படுறக்கூடாது. ஏன்னா பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம், ஏன்னா பாவத்தை பாவம் கண்டித்து உணர்த்த மாட்டேங்கிறாங்களே. காரணம் என்ன, போயிடுவான், காணிக்க போயிடும், உன் குடும்பம் போனால் பரவாயில்ல, நீ விதவையானா பரவாயில்ல, எனக்கு என் காணிக்க மட்டும் நீ கொடு. பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் இல்ல. வாசிங்க, இருந்து எதுக்கு கண்ணை திறக்கணுமோ அதுக்கு கண்ணை திறக்கிறது இல்ல, தேவையில்லாத கண்ண தேவையானது கண்ணை மூடிக்கிறது. என்னைய மகிமப்படுத்தல, வாயில மகிமப்படுத்துறாங்க, காரியங்கள் செய்யறதுல என்னை கனவீனம் பண்ணுகிறார்கள். வாயில வருது வார்த்தை, நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் எல்லாம் சொல்றது, ஆனா பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு அப்பதான் எனக்கு விடுதலை வந்துச்சுன்னு சொல்லணும், இல்லைன்னா அவ்வளவுதான், ஆண்டவர்லாம் ரெண்டாவதுதான். நீ இந்த நாட்களுக்கும் அந்த நாட்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, அதுக்காக தான் அதை வாசிக்க சொல்றேன். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு
ரத்தம் சிந்துறதுக்கும் தயார். எப்படி? எனக்கு வரணும்னா உனக்கு ரத்தம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு காசு வேணும், ரத்தம் சிந்த தயாரா இருக்கிறாங்க. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி, ஆத்மாக்களை உற்சாகப்படுத்தி, ஆத்மாக்களை ஆண்டவர்கிட்ட சேர்க்க வேண்டிய மக்கள் இப்ப என்ன பண்றாங்க? ஆத்மாக்களை, ஏன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நீ தசமபாவம் கொடுக்கலையா உன் குடும்பத்தில் அக்கிரமம் நடக்கும், உன் குடும்பத்தில் வந்து இதாயிரும். அதில் ரெண்டு பேர் வேற செட்டப் சாட்சி, நான் போன மாதம் தசமபாவம் கொடுக்கல, என் கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கவனுக்கெல்லாம் பயம், காசு கொடுக்கலன்னு இந்த மாதம் நம்ம வீட்டில் ஆக்சிடெண்ட் ஆயிரும். இல்லைன்னா இன்னொருத்தர் என்ன, எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகி போச்சு, தசமபாவம் கொடுக்கல, அதனால் மொதல் இந்த மாதம் தசமபாவம் கொடுக்குறேன். நான் ஒரு கற்பனை சொல்லலை, நான் எனக்கு வந்த தக இதை வச்சு தான் சொல்கிறேன், சபைகளில் நடக்கக்கூடிய காரியங்களை சொல்கிறேன். அதனால் இப்போ பார்த்தாங்க என்ன, ஒவ்வொரு மாதமும் ஒன்றாந்தேதி காலையில் 5 மணிக்கு ஜபம். என்ன ஜபம்? தசமபாக ஜபம். நடக்குது, நான் பொய் சொல்லலை. காலையில் 1ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு ஜபம். எதுக்கு? நீங்கள் வந்து வார மாதத்தில் முத நாள் உங்கள் காணிக்கையை கொண்டு வந்து தசமபாகத்தை கொடுத்துடணும், ஏன்னா வேறு யாருக்கு நீங்கள் கொடுத்துடக்கூடாது, அதனால் கொண்டு வந்து கொடுத்துருங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? உங்கள் குடும்பம் வழங்காமல் போயிடும். கொள்ளையடிக்கிறது, ஆத்மாக்களை கொள்ளையடிக்கிறது. யோசிச்சு பாருங்க, உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட ஆத்மாக்களை நீங்க வந்து என்ன பண்ணணும், தேவனோடு இசைவாய் வைத்து தேவனுக்காக வாழு, தேவன் செய்கிற காரியம், தேவன் சொல்லுகிற காரியங்களை கேட்டு செய்யும் சொல்ல வேண்டிய மேய்ப்பர்களும் ஆசாரியர்களும் பிரபுக்களும் என்ன பண்றாங்க, ஆத்மாக்களை கொள்ளையடிக்கிறாங்க. தங்களுடைய சுய லாபத்திற்காக அவங்களை ரத்தம் சிந்தவும் விதவைகள் ஆக்குவதற்கும் பயப்படுறது கிடையாது, கிடையாது. எங்க சிறைப்பட்டு போன இடத்துல நீங்க நல்லா கவனிங்க, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சும்மா அவங்க வந்து செழிப்பான பகுதியில் இருக்கும்போது இல்லை, சிறைப்பட்டு பாபிலோன்ல இருக்கிறான் அப்பவும் செய்யறான். நல்ல கவனிங்க, சிறைப்பட்டு போய் பாபிலோன் தேசத்துல உட்கார்ந்திருக்க மக்களையும் கொள்ளையடிக்கிறான். வாசிங்க, இது இவனுங்க ரெண்டு பேர் போனா இவனுங்க மூணு பேர் பண்றது பத்தாது. தீர்க்க தரிசி என்னவா? அபத்தமானதை பேசி சாஸ்திரம் சொல்ல சொன்னா அவன் என்ன சொல்றான், பொய் சாஸ்திரத்தை சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும், நல்ல கவனிங்க, கர்த்தர் உரைக்காதத ஆண்டவர் சொல்றார்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி மக்களை வஞ்சிக்கிறார்கள். என்ன நல்லா சிந்திச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம், மக்கள் நல்ல செல்வ செழிப்பில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்கள் கேட்டால் பரவாயில்ல. நீங்கள் ஆப்பிரிக்க தேசங்களில் உள்ள நிறைய சபை போதகர்கள் பார்த்தீங்கன்னா, மலாவி என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போதகர் இருக்கிறார். அந்த மலாவியில் வந்து அவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் அவர் வந்து விமானத்தில் தனி ஃப்ளைனில் தான் போவார், எவ்வளோ கிலோமீட்டர்னாலும் சரி அவரோட விமானத்தில் தான் போவார். அவ்வளவு எல்லாம் ஏழைகள் எல்லாம் ஒன்றுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கொண்டு வந்து நீ கொடு, கர்த்தர் கொடுப்பாரு, காணிக்கையை கொடு. இன்னைக்கு நிறைய உபதேசம் வந்து பாருங்க, நீ ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்லக்கூடிய நீ குடு, உனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, ஆண்டவர் உன்னை எப்படி வச்சிருப்பார் அப்படி வச்சிருப்பாரு, நீ கட்டாத வீட்டில் குடியிருப்ப, நீ தலையா இருப்ப, நீ வாழா இருக்க மாட்டேன், இப்படி சொல்லி சொல்லியே இந்த உபாகம புஸ்தகத்தையும் ஏசாயா புஸ்தகத்தையும் எடுத்து சொல்லி மக்களை வஞ்சிக்கிற ஜனங்கள் இன்றைக்கும் உண்டு. அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும், ஏன்னா கள்ள மேய்ப்பர்கள் அந்த காலத்துல மாத்திரம் இல்லை. நீங்க இதை வாசிக்கும் போது, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் வாசிக்கும் போது நமக்கு தெரியணும். அடுத்து வாசிங்க சிஸ்டர், அபத்தமானதை சொல்லாத சொல்றாங்க, சாரமற்ற. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பிரதர், நீங்க அப்படியே இருங்க. எப்படி? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அதெல்லாம் உங்களை நல்லா பாத்துக்கிறார். உனக்கு ஒரு சாரமும் வரக்கூடாது. நீ போய் யாருக்கும் சுவிசேஷம் சொல்லு, நீ இதாக வரணும் அதாக வரணும்லாம் சொல்லி கொடுக்குறதில்ல. நீ என்ன பேசாமல் ஏன் சர்ச்சுக்கு வா, அது போதும். நேற்று ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எங்கள் போதகர் வந்து இருக்கிறதுலே பெரிய போதகர், அவர் காலையில் 5 மணி சர்வீஸில் பிரசங்கம் பண்ணுவார், அதை வந்து எல்லா ஊரில் வந்து டவுனில் எல்லா இடத்துலையும் ஹோட்டல் எடுத்து வச்சு சாராதனை நடத்துகிறாங்க, அவர் அங்கே பிரசங்கம் பண்ண வீடியோ பார்த்துட்டு வருவோம். நடக்குது,
நான் சொல்கிறது நடக்காதுன்னு சொல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. எப்படி? அவர் காலையில் 5 மணி சர்வீஸில் பிரசங்கம் பண்ணுவாராம், அந்த வீடியோ எல்லா இடத்துலையும் போடுவாங்களாம், ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. ஏன், வேறு போதவருக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா, இல்லை வேறு தலைவர்களை எழுப்ப முடியாதா, என்ன பிரச்சனை? நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், எங்கள் வீடியோ பார்க்குறது நீங்கள் வீட்டிலே பார்க்கலாமே, அதுக்கு எதுக்குங்க ஹோட்டலில் போய் பார்க்குறீங்க, சினிமா தியேட்டருக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்னு கேட்டேன். கரெக்டு தான் பாஸ்டர், அது தப்பு. அப்போ நீங்கள் எதுக்கு போகிறீங்க? எப்படி சொல்கிறாங்க, தப்புன்னு தெரியுது, ஆனால் என்ன, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதுதான் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு மோசமான ஒரு காரியம் பாருங்களேன். ஏன், வேறு யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்களா, வேறு யாருக்கும் பிரசங்கம் பண்ண தெரியாதா, இல்லை வேறு யாரையும் உருவாக்க முடியாதா, இன்னொரு தலைவர்களை உருவாக்க முடியாதா? என்ன போய் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு வர்றதுக்கு, மானிட்டரில் உட்காந்து அது பார்த்துட்டு வர்றதுக்கு, நீ வீட்டில் உட்காந்தே பார்க்கலாமே. யோசிச்சு பாருங்கள், சினிமா தியேட்டருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? கூட ஒருத்தர் இருப்பார், எல்லாம் அங்கேருந்து பிரசங்கம் முடிச்சது, இவர் வந்து ஓகே ஓகே வாங்கப்பா என்ன வேணுமோ அது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதா? நீங்கள் எசைக்கியேல் 34வது அதிகாரத்துக்கு திருப்போம். எசைக்கியேல் 34வது அதிகாரத்தில் இந்த மேய்ப்பர்களை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இன்றைக்கி கள்ள மேய்ப்பனை மட்டும் பார்த்து பேசுவோம், ஏன்னா அடுத்து நல்ல மேய்ப்பனை பற்றி பேசுவோம், ஏன்னா இப்போ டைம் போயிடுச்சு. 34வது அதிகாரத்தில் 2-10 வரை உள்ள வசனங்கள் வாசிப்போம். மனுபுத்திரனே, யாருக்கு எதிராக உரைக்க சொல்றாரு? மேய்ப்பனுக்கு எதிராக. நல்ல கவனிங்க, ஏன்னா ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்றதுக்கு முன்பாக எப்படி இருக்கக்கூடாது அங்க இருக்கிற சூழ்நிலையை சொல்லிட்டு தான் 11வது வசனத்துக்கு அப்புறம் தான் எப்படி ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கணும், அவனோட குணாதிசயம் என்னன்னு சொல்ல போறாரு. ஆனால் முதல்ல என்ன சொல்கிறாரு, நீ மேய்ப்பனுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் வர காரணம் என்ன, அவர்களுடைய குணாதிசயங்களை நீ பாருன்னு சொல்கிறாரு. பாருங்க, உரைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னதென்றால், என்னவா என்னத்து காரணத்தினால அவங்க யாரை மேய்க்கிறாங்க? தங்களை. மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும், ஆட்டுல இருந்து பால் கறந்து நெய்யை எடுத்துக்கிற, அதை உரிச்சு தோல் எடுத்து நீ ட்ரெஸ் மாத்திக்கிற, அதை அடிச்சு சாப்பிட்டுற, மந்தையே மேய்க்க மாட்டேன். வர்ற ஆட்டை என்ன பண்றது, உரிச்சு எடுத்துறது, சொரண்டி எடுத்துறது, விடுறது கிடையாது, தோலை உரிச்சிரு ட்ரெஸ் ஆயிடுச்சு, அடிச்சிரு சாப்பிட்றலாம், பாலை கறந்து நெய் எடுத்து சாப்பிட்றலாம், முடிஞ்சு. ஆட்டை க்ளோஸ் வந்தால் உள்ள ஒரு ஆடு வந்தால் விடப்படாது, அவ்வளோதான், முடிச்சிடணும். ஆண்டவரோட வார்த்தை பாருங்க, எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்றாரு. நீ மேய்ப்பனுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் வா சார். இதே எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை எடுத்து எல்லா மேய்ப்பரும் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஹலோ, இதே எசைக்கியல் புஸ்தகத்தில் அடுத்த 3 அதிகாரம் வரை உலர்ந்த எலும்புகள் கேட்டிருக்கீங்களா? ஐயோ அம்மா, அதை பற்றி பேசாத போதும், மேய்ப்பனே கிடையாது. ஆனால் அந்த 34வது அதிகாரத்துக்கு மேய்ப்பன் பேசுகிறானா? பேசமாட்டான், ஏன்னா செய்கிறது தானே சொல்லியிருக்கு. நான் எல்லாரையும் குற்றம் சொல்ல, ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழுகிற எத்தனையோ போதகர்கள் உண்டு, எத்தனையோ சபைகள் உண்டு. நாம் எப்பையும் வந்து நான் சொல்ல மாட்டேன், நம்ம சபை மட்டும்தான் வைராக்கியமான சபைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட போய் எலியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறான், ஆண்டவரே நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கேன். ஆண்டவர் சொல்கிறாடே, பாகாலுக்கு வழங்காத 7000 பேர் நான் வச்சுருக்கேன்னு. மேபி நமக்கு தெரியாமல் இருக்கும், அதனால் நான் வந்து எல்லாரையும் குற்றப்படுத்தலை, தயவு செஞ்சு தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நான் யார் அப்படி பண்ணுறாங்களோ அவங்கள தான் சொல்கிறேன், ஏன்னா நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். என்ன, தோலை உரிச்சிட்றான், பாலை கறந்து நெய்யாக்கிடுறான், அதை அடிச்சும் சாப்பிட்டுறான். வாசிங்க, என்ன பண்ணுறதில்ல, பலவீனமானவர்களை பலப்படுத்துவதில்லை, பலவீனமானவங்களை தேடுறதில்லை. இருக்கிற போதகர்லாம் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய சபைகளில் உள்ள போதகர்களை நீங்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி போதும் போதுன்னு ஆயிரும். பணக்காரனாக இருந்தால் மட்டும்தான் உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். உண்மையை சொல்கிறேன், நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய காரியங்கள் மக்கள் எழுதுறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம், என்ன பாஸ்டர் நீங்களே ஃபோன் எடுத்துட்டீங்க, எங்கள் ஊர்லெலாம் யாருமே பாஸ்டருக்கு பேசவே முடியாது. எப்படி
எங்கள் ஊரில் பாஸ்டர்கிட்ட பேசவே முடியாது. நீங்கள் வந்து நீங்களே ஃபோன் எடுத்துறீங்க, பெரிய ஆச்சரியம். ஃபோனு நான் என் பேரில் தானே வச்சுருக்கேன், நான் தானே எடுக்கணும். இல்லை, எங்கள் ஊரில் எல்லாம் அசிஸ்டன்ட் பாஸ்டர், அசோசியேட் பாஸ்டர் இப்படி நிறையா பேர் இருக்காங்க. அதிலெல்லாம் போய் போய் வர்றதுக்கு முன்னாடி பாஸ்டர் நம்பர்லாம் எங்களுக்கே தெரியாது. நீங்கள் எவ்வளோ காலமாக சர்ச்சுக்கு போகிறீங்க? 33 வருஷமாக போகிறேன். ஒரு உண்மை, இது இது ஒரு ஒரு சகோதரி சொன்னது, 33 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், எங்கள் பாஸ்டர் நம்பர் எனக்கு தெரியாது, கொடுக்க மாட்டாங்க. அப்போ பாஸ்டர் எங்கே பார்ப்பீங்க? அவர் ஒரு சில சர்வீஸில் மட்டும்தான் வருவார், மீதி சர்வீஸ்லாம் வீடியோவில் பார்ப்போம். அப்போ இது அதுக்கு பேர் சர்ச் இல்லையே சிஸ்டர்னு கேட்டேன். பலவீனமானதை தேடுறதில்லை. யாக்கோபு அதானே சொல்கிறார், யாக்கோபு புஸ்தகத்தில் சொல்லும்போது, நீ வந்து யாரும் நல்ல உடுப்பு உடுத்தி நல்ல தங்க நகையெல்லாம் போட்டு வந்தால் அவனுக்கு முன்னாடி சீட்டு கொடுக்குற, ஆனால் சரியில்லாதவன் வந்தான்னா அவனை கண்டுக்கிறது இல்லை. பலவீனமானதை இது பண்ணுறது இல்லை, பயணப்படுத்துறது இல்லை. அடுத்து நசல் கொண்டதை குணமாக்குறது கிடையாது, நசல் கொண்டதை குணமாக்குறது இல்லை. எலும்பு முறிஞ்சங்களை காயம் கட்டுறது கிடையாது, இன்னும் கொஞ்சம் முறிச்சு விட்டுறது. எலும்பு முறிஞ்சதை காயம் கட்டாமலும் துரத்து தப்பி போனது துறந்து போனதெல்லாம் தேடுறது கிடையாது, தேடாமலும் போய் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா? எப்படி பலாத்காரமும் ஆணவமும் கொண்டு ஆளக்கூடியதான். அதாவது ஆண்டவர் வந்து ஒரு மெய்ப்பனு கொடுத்தது என்ன? உங்களில் ஒருத்தன் பெரியவனாக இருக்கணும்னா அவன் யாரை போல மாறணும்? என்னை போல மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவனாக மாறணும், மற்றவர்களுக்கு தொண்டு செய்கிறவனா, மற்றவர்களுக்கு பணிவிடைக்காரனாக வரணும். உலகத்தார் அப்படி இல்லை. உலகத்தான் தலைவன் என்ன பண்ணுவான்? மற்றவர்களை ஆளுவான், இருமாமாப்பா ஆளுவான். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அப்படி இல்லை. எப்படி? எவனொருவன் தன்னை பெரியவன் என்று காட்டிக்கொள்ள விரும்புகிறானோ அவன் என்னை போல சின்னவனாக ஆகணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணார்? ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து சீஷர்களோட பாதத்தை கழுவுன அந்த கிறிஸ்துவை போற்றுகிற, அந்த கிறிஸ்துவை பிரஸ்தாவப்படுத்துகிற சபைகள் இன்றைக்கு போதகர்களையும் மேய்ப்பர்களையும் சூப்பர் ஸ்டாராக மாத்திருச்சு. கட் அவுட் வைக்கிற கலாச்சாரம் எப்படி வந்து சினிமாவில் அரசியலில் இருக்கோ அதே மாதிரி பாஸ்டருக்கு வைக்கிறதா ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஆண்டவர் ஆண்டவர் கிடையாது, பாஸ்டர் தான் ஆண்டவர். அதனால தான் நிறைய முறை நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணி ஒரு 2 தடவை 3 தடவை ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் கேட்குறது காரணம், ஏன் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குற காரணம் இதுதான். உங்களுடைய விசுவாசம் தேவனை சார்ந்திருக்கணும், உங்கள் ஊழியக்காரனை நம்பி இல்லை. ஊழியக்காரனோட வேலை என்ன? ஆண்டவருக்கும் உனக்கும் என்ன உறவு இருக்கணும், அந்த உறவுல என்ன விரிசல் இருக்கு, அதை சரி பண்ணி கொடுக்கறது தான் எங்க வேலை. இங்க உட்கார்ந்து உங்களை ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவரோட உறவு கொள்ளுங்க, ஆண்டவரை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க, ஆண்டவரோடு இசைந்து வாழுங்கன்னு சொல்லி கொடுக்கறது தான் எங்களோட வேலை. உனக்கு பாவம் இருந்தா அந்த பாவத்தை விட்டு நீ தேவனோடு இசைந்து வாழுன்னு சொல்றதுதான் மேய்ப்பனோட வேலை. என்னை பின்பற்றிவானா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றி வா. என்ன என்னன்னா, நான் வந்து உங்களை ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்படவில்லை. ஒரு மேய்ப்பனானவன் ஆளுகை செய்ய அழைக்கப்படலை, மேய்ப்பனானவன் உங்களுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் ஊழியக்காரர். ஆனா இன்னைக்கு என்னன்னா, ஊழியக்காரருக்கு ஊழியம் செய்யறவங்களா மக்கள் மாறிட்டாங்க. அதுல நமக்கு நிறைய பேருக்கு பெருமை என்ன தெரியுமா? ஐயோ எங்க பாஸ்டர் பெரியவர், ஐயோ எங்க ஊழியக்காரரா, அவரு வந்து அச்சப்பா அவரு வந்தாருனா அதா அதா அதா. என்ன யோசிச்சு பாருங்க, அரசியல் என்ன வர்றான்? அண்ணன் வர்றாரு, அண்ணன் வர்றாரு, அண்ணன் வர்றாருன்னு மைக்ல போடுறான், கட் அவுட் போடுறான், எல்லாம் வர்றான். இங்கேயும் என்ன பாஸ்டர் வரட்டும்டா, இப்ப என்ன பிரச்சனை? வரட்டும், அவர் அதுக்குத்தானே வந்துருக்கோம், ஊழியம் செய்ய தானே வச்சிருக்கோம், வந்து ஊழியம் செய்யட்டும். ஒரு ஒரு இதே உடனே இவ்வளோ 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 பாஸ்டர். நான் சமீபத்தில் இந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன், ஒரு சிலர்கிட்ட சொன்னேன். அங்கே வந்து என்னென்னா, சாப்பாடு நீங்கள் வரிசையில் நின்று வாங்கணும், எல்லாரும் சாப்பிட்டுட்டு நீங்கள் பிளேட் கழுவி வைக்கணும். எனக்கு வந்து வேகமாக போய் முதல்ல ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் சொன்னேன் வாங்க மாட்டேன், எல்லாருக்கும் ரூல்னால் அந்த ரூலுக்கு நானும் கீழ்படியணும், நான் போதிக்கிறேன், நானே அதை ஒரு ரூல் வச்சுருக்கோம், அந்த ரூலை நானே மீறினா என்ன அர்த்தம்? நான் வரிசையில் நின்று வாங்குவேன்னு சொல்லி சரி வரிசையில் நின்று வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடித்ததும் பிளேட்டு கழுவ போனேன். உடனே எல்லோரும் ஓடி வந்து வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எங்கள் ஊரில் யாருமே இதெல்லாம் செய்ய மாட்டாங்க பாஸ்டர். எப்படி?
எல்லாம் அவங்களுக்கு உட்காந்துருக்க இடத்துக்கே கை கழுவுறதுக்கு இது வரும், எல்லாமே வரும். அவங்க யாரும் எல்லாரோட உட்காந்துலாம் பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, என்ன நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை முன்மாதிரியாக காட்டுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே மேய்ப்பர்கள் எங்கே சிறைப்பட்டு போன இடத்துல இந்த விழ வேலை. அடுத்து வாசிங்க சிஸ்டர், அதுலேயே அடுத்த வசனம் வாசிங்க. என்ன ஆச்சு? காட்டு மிருகங்கள் அடிக்கக்கூடியதா ஒரு பாதுகாப்புல தேவனுடைய கரத்துல வழி நடத்த வேண்டிய நீங்க நடத்தாதனால அவங்க என்ன ஆயிட்டாங்க, பாதுகாப்பை தேவனுடைய பாதுகாப்பை மீறி மிருகங்களுக்கு சாத்தானுடைய ஆளுகைக்கு போயிட்டாங்க. சகல மலைகளிலும் அலை கொண்டு பூமி எங்கும் என் நாடு சிதறி திரிகிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. ஆகையால் மேய்ப்பரே, நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க, மேய்ப்பன் இல்லாதனால் என் ஆடுகள் சூறையாகி காட்டு மிருகங்களுக்கு இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல், ஊழியக்காரன் வந்து என்ன புரிஞ்சுக்கல, இது தேவனுடைய மேய்ச்சல், இது தேவனுடைய பிள்ளைகள், இவர்களை பார்த்து கொள்வதற்காக என்னை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை மறந்ததுனால அவர்கள் மற்றவர்களுக்கு ஆடுகள் இரையாய் போச்சு, அவர் தேவனை விட்டு பிரிஞ்சு போயிருச்சு. என மேய்ப்பன் தன்னுடைய பணியை செய்யல. மக்கள் எல்லாம் பார்க்கறதுல தங்களை மட்டும், சுயம் சுயமா தங்களை மட்டும் பார்த்தார்கள். ஆகையால் மேய்ப்பரே கேளுங்கள், சொல்லுகிறார், இதோ நான் யாருக்கு விரோதமா முதல்ல வருவேன் சொல்றாரு, மேய்ப்பனுக்கு விரோதமா வருவேன், ஜனங்களுக்கு இல்ல. யாக்கோபு இதை குறித்து சொல்லும்போது யாக்கோபு 3வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீ அவசரப்பட்டு அநேகர் போதகராக மாறாத, ஏன்னா உனக்கு நியாய தீர்ப்பு கடினமாக இருக்குங்கிறார். காரணம் என்ன, நீ போதிக்க வேண்டியவன் ஆண்டவரை, ஆண்டவருடைய வார்த்தையை போதிச்சு மக்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பணும், ஆனால் நீ அதை செய்ய தவறிட்ட, அதனால் உனக்கு விரோதமாக. ஏன்னா ஒருத்தரை தெரிந்தெடுக்கிறது ஒரு கனமான ஊழியம். நம்ம போன முறை 1 திமோத்தி புஸ்தகம் பார்த்தோம். 1 திமோத்தியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலையும் தீத்து 1வது அதிகாரத்திலையும் ஒரு மூப்பர், ஒரு தலைவன், ஒரு போதகர், ஒரு தீர்க்கதரிசிங்கிறவங்க எப்படி இருக்கணும், அவர்கள் என்ன இவ்வளவு ஒரு கடினமான ஒரு மிகவும் பொறுப்புள்ள பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தேவன் அழகாக பிரசங்கிக்கிறார். இங்க என்ன சொல்றாரு, நீ இதெல்லாம் செய்யணும், செய்யாம விட்டுட்ட, அதனால நான் உனக்கு எதிராக வருவேன், உன்னை இது பண்ணுவேன் சொல்லிட்டு என் ஆடுகள் அவர் கையிலே கேட்டு அவன் அவனை மேய்க்காதபடி நீ உன்னைய நீயே மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உன்னைய விளக்கி நீ ஆட்டை அடிச்சு நீ சாப்பிட முடியாது, அவர்களுக்கு வாய்க்கு தப்ப பண்ணுவேன். இப்ப நீங்க நல்லா யோசிங்க, இந்த செய்தியை கேட்கிற நீங்க, உங்க மேய்ப்பன், நீங்க பார்க்கிற மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனா கள்ள மேய்ப்பனா? அவர் தன்னைத்தான் பெருசா பேசுறாரா இல்ல யார பத்தி பேசுறார்? கடந்த வாரத்தில் ஒருத்தவங்க ஒரு இமெயில் எழுதியிருக்காங்க, எங்க போதகருடைய பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு, பூரா அவருடைய கதையா இருக்கு. எப்படி பூரா அவருடைய கதையா இருக்கு, தன்னுடைய சொந்த கதையா இருக்கு, இயேசு கிறிஸ்துவர் தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி மத்தேயு 23வது அதிகாரத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில் குறித்து பார்த்தோம். ஆனால் 7 விதமான சாபங்களை கொடுக்குறாரு. யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு தான் கொடுக்குறாரு. என்ன காரணத்துக்கு கொடுக்குறாரு? 13-14 வாசிங்களேன் குயிக்காக, இந்த இது பார்த்துருவோம்.
பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. நல்ல கவனிங்க, மனுஷர்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு உங்களை தலைவனா வச்சிருக்கேன், நீ என்ன பண்ற, அவங்க உள்ள பிரவேசியாதபடி பூட்டி போடுற. எது? நீ தேவன்ட்ட போகாத, ஏன்ட்ட வா. எப்படி? நீயா ஜெபம் பண்ணக்கூடாது, என்கிட்டதான் வந்து கேட்கணும். உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? நான் தான் ஊழியக்காரன். போகாதபடி பூட்டி போட்டீங்க, நீயும் போறதில்ல. எப்படி? அடுத்தவனையும் போக விடுறதில்ல, நீயும் போறதில்ல. ஆனா உன் வேலை என்ன? அடுத்தவனை உள்ள கொண்டு வர வேண்டியது, அதுவும் நீ செய்யறதில்ல. அதுல 15வது வசனம் வாசிங்க. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருத்தனை வந்து மார்க்கத்தான் ஆக்கும்படி அவ்வளவு தூரம் வேணாலும் போவீங்க. அவன் உங்க மார்க்கத்தானான போது எங்க இவன் தப்பி தவறி ஆண்டவரை தெரிஞ்சு பரலோகம் போயிருவானான்னு சொல்லி அவனை வந்து டபுள்லி பிளைண்ட் ஆக்கிறது. எப்படி? தேடி கண்டுபிடிச்சு நீ வந்து நீ ஆண்டவர்கிட்ட போயிடாத அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் நரகத்துல தள்ளக்கூடியதா. அடுத்து 16-22 வர வசனங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எப்படி எல்லாம் சொல்றது பூரா பொய். எப்படி? அவங்க சொல்றதெல்லாம் பொய். ஆண்டவர் சொல்லாத சொல்றது, நான் ராத்திரியில தரிசனம் பார்த்தேங்கிறது, பரலோகம் போனேன்னு சொன்னது, என்னமோ ஒரு டவுன் பஸ் இவருக்கு அவன் மட்டும் டவுன் பஸ் விட்ட மாதிரி நான் பரலோகம் போனேன், ஆண்டவர் கையில சிடி வச்சிருந்தாரு, டிவிடி வச்சிருந்தாரு, இந்த டிவிடியை வாங்கினா உனக்கு குணமாகும், இந்த ஆயில் வாங்க உனக்கு சரியாகும், இந்த துண்டு வாங்க உனக்கு சரியாகும், இப்படி வியாபாரம் பொய் பொய் பொய். வாய திறந்தா பொய். கவலை பயமே கிடையாது, தேவ பயமே இல்லாதபடி பொய், அத்தனை பொய். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார். பரிசேயரை பத்தி சொல்லும்போது உனக்கு ஐயோன்னு சொல்லிட்டு அடுத்து 23-24 வசனங்கள் என்ன சொல்றாரு? நீ உங்களுக்கு ஐயோ, என்னத்தை விட்டுருவான்? இறக்கம், நீதி, விசுவாசத்தை விட்டுருவான். ஆனா என்ன? தயத்துல இதுல கொடு, மின்ட்ல, வீட்டுல, என்ன வீட்டுல சட்டியில ஓட்டு வைக்கிற மின்ட்ல இருந்து நீ எனக்கு கொடுக்கணும். தோட்டத்துல விளையறது இல்ல, அது வீட்டுக்குள்ள விளைஞ்சது, அதுக்கும் நீ கொண்டு தசம பாவம் கொடுக்கணும். ஏன்னா என் வீட்டுல வேணும்ல. அடுத்து 25-26 வாசிங்களேன். உங்களுக்கு ஐயோ, சுத்தமாக்குகிறீர்கள், வெளிய பட்டு தான் பாக்குறது, உள்ளுக்குள்ள ரொம்ப மோசம். வெளியரங்கமா இல்ல, வெளியரங்கமா பார்க்கும்போது நல்ல வெள்ளை விட உடி உடுத்தி அப்படியே ஒரே ஹோலி ஹோலி அப்படியே ஒரே பரிசுத்தமா இருந்தது. ஆனா உள்ளுக்குள்ள பூரா ஒரே அழுக்கு, உள்ளுக்குள்ள ஒரு இதுவும் கிடையாது. அடுத்து பாருங்க 29-36 வரைக்கும் என்ன பண்றது? கடைசியில தீர்க்கதரிசின் சொல்றவனே கொலை செய்யறது, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றவனையே கொலை செய்யக்கூடியதா மாறக்கூடியதாக மக்கள் மாறக்கூடிய ஒரு காரியம். இப்படிப்பட்ட இந்த சந்ததி உள்ள போதகர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கள்ள தீர்க்கதரிசி, நீ கள்ள போதகன், நீ கள்ள மேய்ப்பன். நீங்க நம்ம வாசிச்சோம்லையா யோவான் 10வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப 10வது அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லும்போது அவன் என்ன சொல்றாரு? அவனுங்க வந்து யார் இருக்கா, என்னவா இருக்கிறானுங்க, அவனுங்களுடைய குணாதிசயம் என்ன? அவன் கள்ளனோ பொய் சொல்றவனோ. எது? கள்ளனோ கொள்ளை அடிக்கிறது. என்னவா மாறிட்டாங்க? கள்ளனாவும் கொள்ளை அடிக்கிறவனாவும் மாறிட்டாங்க. அதிலே 10வது வசனம் வாசிங்க, யோவான் 10:10. என்னவா? இவன் திருடுறதுக்கும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரக்கூடிய நீங்க மக்களா மாறிட்டீங்க. அதிலே 12-13 வசனம் வாசிங்க, மேய்ப்பராயிராதவனும் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடை விட்டு ஓடி போயிருது. என்ன? எனக்கு நீ என்னை நீ எக்கேடட்டும் போ, நான் என்னையே பாதுகாத்துக் கொள்றேன். பிரி சிதறடிக்கும், இவன் வந்து எல்லாம் வேலை பார்க்கறது ஊழியக்காரனா போதகரா இருக்கிற காரணம் என்ன? சம்பளத்துக்காக.
நீ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதனால தான் நம்ம அந்த காணிக்கை இதை குறித்து நம்ம ரொம்ப தீவிரமாக சொல்கிறது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து என்ன, போதகராயிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி போதகராயிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தோம். அப்போ ஒரு தேசத்துலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் கேட்டார், அவர்கிட்ட கேட்கும்போது அவர், நீங்கள் எதுக்குங்க போதகரானீங்க அப்படின்னு சொன்னது. அவர் சொன்னார், நான் வந்து டாக்ஸி டிரைவராக இருக்கிறேன், என்னை ஒரு பய மதிக்கிறதில்லை இந்த நாட்டில், அதனால் நான் போதகர் ஆகிட்டேன். எப்படி, நான் டாக்ஸி டிரைவராக இருக்கேன், ஒருத்தரும் என்னை மதிக்கிறதில்ல, அதனால் போதகர் ஆகிட்டேன் என்ன அப்படின்னு. ஆமாம், சர்ச்சில் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. எங்கள் வீட்டில் 4 பேர். அப்போ எக்ஸ்ட்ரா 2 பேர் இருக்காங்க. அவர் சர்ச்சு அவ்வளோ பெரிய சர்ச்சு. என்னன்னு கேட்டால் அவர் சொல்லார், நீங்களே என்னை மதிச்சுன்னு ஒரு போதகர்னு கூப்பிட்றீங்கல்ல, ஊரில் எல்லாரும் என்னை பாஸ்டர்னு சொல்கிறாங்கல்ல, பாருங்க எதுக்கெல்லாம் வந்து ஊழியக்காரனாக மாறுறாங்கன்னு. எப்படி அவரை வந்து 4 பேர் மதிக்கணுங்கிறதுக்காக அவர் ஊழியக்காரனாக மாறிட்டாராம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு ஆண்டவர், தெளிவாக என்ன சொல்கிறாரு, இவன் வந்து கூலிக்காக வேலை செய்யக்கூடியவன், கூலிக்காக. ஏன்னா ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்து, ஆண்டவரை அறிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்காய் நாங்கள் வாழ வேண்டும், உம்முடைய கிருபையில் இருக்கணும், உம்முடைய ஜனங்கள், எங்களை நம்பி இந்த ஜனங்களை கொடுத்துருக்கீங்க, இந்த ஜனங்களை உம்மோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு மக்களாக நாங்கள் மாற்றி அவர்களை தேவனுக்கு இயல்பாக மாற்றணும்னு சொல்லி மாற்றாமல் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் ஆதி சபையில் பார்த்தீங்கன்னா, எபேசு சபை தான் ஒரு அருமையான சபை. ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா, எபேசியர் புஸ்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சபையை நிறுவனது அப்போஸ்தலன் நடவடிக்கை 19வது அதிகாரத்தில். 20வது அதிகாரத்தில் பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்போஸ்தலன் நடவடிக்கை 20வது அதிகாரத்தில் நல்லா கவனிங்க. 3 வருஷம் அங்கேருந்து அந்த சபையை நிறுவிட்டு அவர் போயிட்டு திரும்ப வரும்போது அங்கே பார்க்குறார், மூப்பர்களை பார்க்குறார். அந்த மூப்பர்களை பார்த்து, ஏன்னா ஒரு சபையை நிறுவி அந்த சபையில் மூப்பர்களை அப்பாயின்ட் பண்ணி அவங்க மூலமாக ஒரு சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு ஒழுக்கமாக ஒரு கிரமமாக செய்த சபைன்னா எபேசு சபை. அந்த சபையை விட்டு போகும்போது அந்த மூப்பர்களுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய காரியம், அப்போஸ்தலன் நடவடிக்கை 20வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் சபையை மேய்ப்பதற்கு நல்லா கவனிங்களே, இந்த சபையை மேய்க்கிறதுக்கு உங்களை ஒரு மேய்ப்பனா ஒரு கண்காணிகளாக பரிசுத்த ஆவியானவர் வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க, எல்லா ஒரு அப்பாயின்மெண்ட்டும் தேவனுடைய காரியங்களுக்காக வழிநடத்துறதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் பிரித்தெடுத்து அவர்களை தன்னுடைய ஜனங்களுக்கு மேய்ப்பனாக கண்காணிகளாக வச்சிருக்கிறாரு. குறித்து எச்சரிக்கையாயிரு. காரணம் என்னன்னா, நான் போன பின்பு கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். என்ன, நான் போயிருவேன், போனதுக்கு அப்புறம் ஆட்டுத்தோல் போத்துன ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும். எப்படி, கண்டிப்பா வருவான். எப்படிடா இந்த ஜனங்களை வஞ்சிக்கிறது, எப்படி இந்த ஜனங்களை திசை திருப்புறது, எப்படி இந்த ஜனங்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ விடாமல் செய்வது என்று பார்க்கக்கூடிய ஓநாய்கள் வரும். உங்களிலும் சிலர் எழும்பி என்ன செய்வாங்களா, அவங்க சீசர்களை தங்களிடம் இழுத்து கொள்ளும்படி. ஆண்டவர்கிட்ட சேர்க்காம எங்கிட்ட வா. ஒரு கள்ள ஊழியனுக்கும் ஒரு நல்ல ஊழியனுக்கும் ஒரு உள்ள வித்தியாசம் இதுதான். ஆண்டவர்கிட்ட சேருன்னு சொல்றவன் நல்ல ஊழியன். எப்படி, என் பிதாவிட்ட வந்து சேருன்னு சொல்லி சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய நல்ல மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன். ஆனா இங்க என்ன, இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களா, சீசர்களை தங்கள் பக்கமாக திருப்பி. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரரை பின்பற்றவங்களா இருக்கிறாங்களே ஒழிய தேவனை பின்பற்றுகிறவளாக இல்லை. அதனாலதான் நான் அடிக்கொரு முறை சொல்றது, நம்ம சபையில யாரு பிரசங்கம் பண்ணாலும் தேவன் பிரசங்கம் பண்ணுவார், எந்த கழுதையை வச்சு வேணாலும் பேசுவார்னு சொல்ற காரணம் அதுதான். யாரை கொண்டு வேணாலும் வச்சு ஆண்டவர் பேசுவார். நீங்க ஒரு ஊழியக்காரனை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய
எண்ணங்கள் தவறு, உங்களுடைய பாதை தவறு. ஏன்னா ஊழியக்காரன் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர்கிட்ட உங்கள்ட சேர்க்கறதுக்கு ஆண்டவரை பிடித்துக்கொள், ஆண்டவரோடு இசைந்து வாழ் என்று சொல்லக்கூடிய நல்ல ஊழியக்காரர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு ஏங்கிட்டவா நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன், 24 மணி நேரம் ஏன்ட்ட ஜெபம் பண்ணுவேன், மாசம் மாசம் ஏன் கூட்டத்துக்கு வா, வார வாரம் ஏன் கூட்டத்துக்கு வா, அது வந்து சரியான ஊழியமே கிடையாது. தேவனுக்கு நேராய் திசை திருப்பக்கூடிய ஊழியம் வேண்டும். ஏன்னா கடைசி நாட்களில் ஓனாய் போத்தனை வருவான், அவன் என்ன பண்ணுவான், சீசர்களை தன் பக்கமாக திருப்பிக் கொள்வான். வாசிங்க, அதை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சீசர்களை தன் பக்கமாக திருப்பி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நல்ல கவனிங்க, 3 வருஷ காலமா கண்ணீரோட இராவும் பகலும் இடைவிடாமல் நினைத்து விழித்திருங்கள். நல்ல கவனிங்க, இது இப்ப நமக்கு சரியா இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு இப்பொழுது சகோதரரே, நல்ல கவனிங்க, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன சொல்றாரு, நீ தேவனுக்கும் அவருடைய வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சந்ததியா வாழணுமே ஒழிய மற்ற எந்த ஒரு இதுலையும் வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஒரு கள்ள மேய்ப்பனை பின்பற்றுகிறவர்களா போயிருவீங்க. ஒரு ஊழியக்காரன், ஒரு மேய்ப்பன் என்பவன் என்ன பண்ணணும், தேவனுக்கும் தேவனுடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுத்து தன் பக்கமாக திருப்பாம தேவனுக்கு நேராக திசை திருப்புகிறவனா இருக்கிற ஒரு ஊழியக்காரன் அவன்தான் ஒரு நல்ல மேய்ப்பன். இது எல்லாமே நம்ம இன்றைக்கு பார்த்தது போல, எசேக்கியல்ல சொன்னது போல, எரேமியால சொன்னது போல, சங்கீதத்துல சொன்னது போல, தேவன் ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். அவர் வழி நடத்துவதற்கு மேய்ப்பர்களை வைத்து தன்னுடைய மந்தையை தேவனுடைய சித்தத்தின்படி வழி நடத்துவதற்கு அவர் தெரிந்து கொண்டார். ஆனா அந்த மேய்ப்பர்கள் தவறுனதுனால ஜனங்கள் சிதறுண்டு மலைமலையா போய் அடிக்கப்பட்டு அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் தங்களை இழந்து போகக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள போனாங்க. இப்ப அவங்கள பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்போ இவ்வளவு காலம் தேவன், நீங்க யாரு, நீங்க திருடனுங்க. நல்ல கவனிங்க, அவரை கல்லறிஞ்சு கொள்ள வர்றாங்க. இவர் தேவாலயத்தை விட்டு வெளியே வர்றார். தேவாலயத்தை விட்டு வெளியே வரும்போது பிறவி குருடே உட்கார்ந்துருக்கான், அவனை குணப்படுத்திடுறார். குணப்படுத்திட்டு திரும்பி சொல்றாரு, நீங்கெல்லாம் கல்ல மேய்ப்பேன், நீங்கெல்லாம் திருடனுங்க. புரியுதப்ப, அவர் தான் யாருன்னு சொல்வதற்கு முன்பாக, நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்வதற்கு முன்பாக என்ன சொல்றாரு, உங்களை ஆண்டவர் இதற்காக நியமிச்சாரு. ஏற்கனவே தீர்க்க தரிசனமா எல்லா தீர்க்க தரிசிகள் மூலமா சொன்னாரு, நீங்கெல்லாம் இப்படிப்பட்ட மேய்ப்பொருளா இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, அவர் சொன்னது போல கள்ள மேய்ப்பனா போயிட்டீங்க. ஆனா நான் தான் நல்ல மேய்ப்பன்னு தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக அவர்களை அவர்கள் யார் என்று தோலுறுத்து காட்டுகிறார். ஏன்னா நீ என்ன செய்யற, பக்க வழியா வர்ற, நேர் வழியா வர்றதில்ல. நீ என்ன பண்ற, ஆட்டை அடிக்கிற, நீ ஆட்டை பார்க்கறதில்ல, நீ ஆட்டை கவனிக்கிறதில்ல. ஆனா என்ன பண்ற, உங்களுடைய சுயத்தை தான் நீங்க பார்க்குறீங்க. ஏன்னா பிறவி குருடன் பிறவி பார்வை அடைஞ்ச உடனே வந்து சொல்றான், ஐயா பிறவி குருடனை ஒருத்தர் இதுவரை குணப்படுத்தினதா பார்க்கவே இல்லை. இப்போ குருடனை கண் திறக்கிறது வரப்போகிற மேசியாவை குறித்தது. அந்த மேசியா யார் என்று நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவன் பிரசங்கம் பண்றான். அந்த வார்த்தையை போதிக்கிற மக்களோ தேவனோடு உறவுல இல்லாததுனால அந்த மேசியாவை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு கல்லெடுக்கிறாங்க. இப்ப நீங்க நல்ல மேய்ப்பனை பின்பற்றக்கூடியவர்களாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாய், நீங்க பிரசங்கம் கேட்கறதா இருந்தாலும் சரி, நீங்க எந்த சபைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், ஒரு நல்ல மேய்ப்பனை பின்பற்றுகிறவர்களாய், தேவனோடு உங்களை
வழிநடத்தக்கூடியவர்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருவசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய நல்ல மேய்ப்பர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். கள்ள மேய்ப்பர்களை விட்டு தூரமாக விலகி கொள்ள வேண்டும். ஏன்னா உங்கள் பாஸ்டர் சரியில்லை இல்லை அவர் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களை அழைக்கலை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நல்ல மேய்ப்பனை பின்பற்றி வா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம நல்ல மேய்ப்பன் யார், அந்த நல்ல மேய்ப்பனோட குணாதிசயங்கள் என்ன, அந்த நல்ல மேய்ப்பனை எப்படி பிரதான மேய்ப்பனாகிய கிறிஸ்து வழி நடத்துகிறாருன்னு பார்ப்போம். இந்த நாளில் கள்ள மேய்ப்பனை நாம் அறிந்து கொண்டு அந்த கள்ள மேய்ப்பனை விட்டு விட்டு நம்ம நல்ல மேய்ப்பனை தெரிந்து கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஒரு நிமிஷம்.